வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏனிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ரன் அண்ட் ஏன் வாக்க நேன் அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இது, ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்கேலாம் பார்த்துருப்போம், அதே டைப் தான் இது, ஓகேங்களா? ஸ்விட்கேன் அட்லஸ் நவி இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆப் தான் இது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு ட்ரெஸ்டான ஒரு ஆப், ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் இது. ஸோ ஜஸ்ட் நம்ம எதுவுமே ஒர்க் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாக்கெட்டில் மொபைல் வச்சுட்டு போய் நடக்க போனாலே போகிறோம். ஸோ அது மட்டும் மணி ஆட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அதை எப்படி விட்ரால் பண்ணால் எல்லா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பிள்ளைக்கு ப்ரெஸ் நான் செட் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் உங்களுக்கு வரும். சரி, ஓகே, வாங்க எனக்கு நான் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த லிங்க் எனக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணி டேரக்ட் மட்டும் தான் இங்கே தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் இருக்கும், இன்விட்டு. ஸோ இங்கே வந்து அக்செப்ட் இன்விடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சரி, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்டும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டனால எனக்கு வந்து டேரெக்டாக ஆப்புக்குள்ளே வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் செட்டிங்கிற ஆப்புக்குள்ளே இப்படி என்ட்ரு ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தானே 10,000 டவுன்லோட் ஆயிருக்குது இருக்குதுல, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் ஃபீச்சர் நீங்கள் போய் செக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் இதில். ஓகே, எப்போ ஆப் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. டிசம்பர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி 2 மாதம் தான் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ 2 மாதத்தில் 10,000 டவுன்லோட் போயிருக்கு. நல்ல ஒரு ஆப் இது, ஓகேங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணும்போது நம்ம காயின் கூட கிடைக்கும், அப்புறம் பின்னாடி வந்தால் நம்ம வந்து காயின் குறைச்சிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்ம மைனிங்லாம் விட்ட மாதிரி இதையும் எல்லாம் விட்டுருவீங்க. அதனால் வந்து ஆரம்பத்தில் பண்ணும்போது நம்ம வந்து காயின் கிடைக்கும். நம்ம ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப நாள் ஒர்க் பண்ணும்போது காயினோட குவான்டிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைச்சா கூட நமக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா? நம்ம கடைசி நேரத்தில் பண்ணோன்னா காயினோட குவான்டிட்டியும் குறைஞ்சிரும், ரேட்டு கம்மியாக கிடைக்கும்போது நமக்கு அது சும்மா ஒரு வெத்தாக இருக்கும், அதில் அமௌண்ட்டே இருக்காது அதில், ஓகேங்களா? அப்போ வந்து பிரயோஜனம் இல்லாமல் தெரியும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜ் உள்ளே வந்துருங்க, வந்து பண்ணும்போது அதே நோக்கத்தில் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி அப்டேட்லாம் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, கண்டினியூ வித் கூகுள் கேட்கும். ஸோ கொடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ட்ரு இருக்கிற ஒரு மெயில் ஐடியெல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் ஏர்ட்ராப்க்காக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி, ஓகேங்களா? அடிஷனல் மெயில் ஐடி வச்சிருப்பீங்க, உங்கள் பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி மெயில் ஐடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்புங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கேட்கும், ஓகேங்களா? ஸோ அக்சஸ் ஃபெசிலிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கேட்கும். இங்கே வந்து அலோவுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பர்மிஷன் அலோவுங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே அவன் தான் கொடுத்தாச்சுன்னா உள்ளே வந்துடும் அப்படி, ஓகேண்ணா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இதான் நம்மளோட ஒர்க்கு, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணல போகிறோம். நமக்கு நம்ம வாக் பண்ணி டெய்லி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடப்பாருங்க. ஸோ நான் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ காயின்ஸ் எனக்கு கிடச்சிட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஓகே, இதான் கடைசி. அதாவது நான் கிட்டத்தட்ட ஜனவரி 7 போயிட்டுருக்கேன், ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 3000, 8000, 6000. ஸோ இந்த மாதிரி காயின் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் ஆன் பண்ணுற அவசியமாக கிடையாது, இந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் வச்சுட்டு தான் போகிறோம். நீங்கள் மொபைலில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிட்டே வரும். இந்த ஜிங்கிறது இதான், இந்த ஜிங்கிறது தான் உங்களுக்கு பவர், ஓகேங்களா? இது கிளிக் பண்ணால் மேலே போய் ஆட் ஆகிடும் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கொஞ்சம் இருங்க, லோட் ஆகிட்டுருக்கேன், ஓகேங்களா? ஆட் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் சிட்டிக்கு வந்து 16G எனர்ஜிங்கிற சொல்கிறது தான் ஜிங்கிறது ஷார்ட்கட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இது வந்து முன்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், நம்ம பின்னாடி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் பின்னாடி ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண, எப்படி விட்ரால் பண்ணால் நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ பார்த்திங்க காயின் வந்து கலெக்ட் பண்ண காயினை வச்சு நம்ம வந்து மேக்ஸுங்கிற டோக்கனை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணி அந்த காயினை வந்து நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இன்வைட் பண்ணுங்கிற இம்பார்ட்டன்ட் கிடையாது, இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு 0 இன்வைட் தான், சரிங்களா? 0 இன்வைட் கார்டு பாருங்கள், யாருமே இன்வைட் தான், எல்லாமே யாருமே ஆக்டிவாக இல்லை, ஓகேங்களா? ஆக்டிவாக இருந்தால் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் யாருமே ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு இன்வைட் மூலமாக எனக்கு பெருசாக இன்கம் கிடைக்கல, அதனால் வந்து இன்வைட் பண்ணுங்கிற மஸ்ட்டு தேவையில்லை. நீங்கள் இன்வைட் பண்ணால் 6 டோக்கன் தரதான் சொல்கிறாங்க. ஸோ மேபி அதை கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதான் உங்கள் ரெஃபர் லிங்க்கு, காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா இதுதான் உங்கள் ஓரளவுக்கு இதான், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து இந்த பவர்லாம் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த 1000G இருந்தால் இந்த பவர் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம், ஓகேங்களா? இந்த ட்ரீ, அதான் இந்த இப்போ இங்கே பண்ணுறோம் இல்லையா, இந்த ட்ரீ இது வந்து ஃபுல்லாக, அதாவது எந்த அளவுக்கு பெருசாக நம்மகிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம காயின்ஸ் குவாண்டிட்டி கூடும், அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இது பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாக கீழே கொடுத்துருப்பாங்க, எத்தனை ஜி இருந்தால் நம்ம வாங்கிக்கோ. இப்போ கரெக்டாக நம்ம 7 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3300, ஓகேங்களா? 3300, இது வந்து 3700. ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து
ஸோ நமக்கு அந்த வாக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா? லேண்ட் அவதார் இதெல்லாம் ஸோ எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ப்ராசஸர்லாம் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்டர் இந்த வருது இல்லையா, அந்த வாட்டர் இதையும் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துங்க, அதெல்லாம் கம்மிங் ஜூன் தான் அதெல்லாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க ஃபிரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ரேங்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யார் எத்தனை பேர் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஓகேங்களா? சார் நெட்டு ஸ்லோன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்எஃப்டி இருக்கும். என்எஃப்டி வந்து இப்போ பார்த்திங்க நம்ம என்எஃப்டி ஒன்றும் ஒர்க் இல்லை, நம்ம வந்து பை பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்எஃப்டி பை பண்ணி கூட நீங்கள் வந்து செல் பண்ணால் பண்ணிக்கலாம், அது ஒரு உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஓகே, நாங்கள் பாருங்கள் சும்மா ஏதாவது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஏதோ ஒரு என்எஃப்டி போய் பார்ப்போம். கரண்ட் பேஸ் பார்த்தா 20 மேட்ரிக் இதோட வேல்யூ, ஓகேண்ணா? 20 மேட்ரிக் வேல்யூ. ஸோ செகண்டரி சேல்ஸ், அதாவது நீங்கள் வாங்கி யாருக்குனா செல் பண்ணும்போது அவங்க கூட உங்களுக்கு 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். வாங்கி நீங்கள் அதிகமாக விற்கிறதா கூட விற்கலாம். என்எஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த என்எஃப்டி எப்போ போகணும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்எஃப்டி பை பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்போ கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க உங்களை பற்றி, ஓகேங்களா? ஸ்டேக் புல்லாம் கொடுத்து வர போகிறாங்க, அடுத்தது கம்மிங் சூனில், ஓகேங்களா? ஸ்டேக் பண்ணி என் பண்ணுற மாதிரி இப்போ 100% நம்ம 50 காயின் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சோம், 50%. ஸோ நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது, ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்னால கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நம்ம டெய்லி மைனிங் போட்டோம், அதோட நினச்சி இதை ஒன்று பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க ட்விட்டர் பேஜ் போய் பார்க்கலாம், ட்விட்டர் பேஜ் எப்படி இருக்காங்க பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெரிஃபைடு அக்கௌண்ட் இவங்க, ஓகேங்களா? ஸோ ட்விட்டர் வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட் வாங்குறது வந்து பெரிய எல்லோரும் வாங்கிட மாட்டாங்க, சரிங்களா? இந்த மாதிரி வாங்குறாங்கனாலே அவங்க ட்ரஸ்ட்டெல்லாம் அவங்க அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு நம்பகத்தன்மை அதிகமாக கொடுக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா? மறக்காமல் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்ல நல்ல எக்ஸ்சேஞ்சில் பெருசாக நம்ம பினான்ஸ் கூட எல்லாத்தையும் போகிறோம், கூகாயின் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் பண்ணால் கூட போகிறோம், நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய இதை ஃப்ரீயாக கிடைக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாப்பில் ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். இங்கே வந்து பாருங்கள், இந்த பென்சில் மார்க் இருக்குல்ல, எடிட் மார்க், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும், உங்கள் மெயில் ஐடி இருக்கும், ஓகேங்களா? இந்த வேலட் கனெக்ட் இருக்கும், அது வந்து இங்கே எதுவும் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கரெக்டாக பார்த்தா இந்த அவதார் வேணுன்னா கூட மாற்றினா மாற்றிங்க உங்கள் விருப்பம். இந்த நேம் மட்டும் யூஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை டிஃபால்ட்டாக வந்துருக்கும், நீங்கள் போட்டோம் நீங்கள் இதை இப்போ நான் மாற்றிட்டேன் இது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது இருக்கும் அதில். ஸோ அங்கே சேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதை சேஞ்ச் பண்ணும்போது அதான் உங்கள் ரெஃபர் லிங்காக மாறும், ஓகேங்களா? சரி, ஓகே, அதை பண்ணிவிடுங்க மறக்காமல். பட்டு சேவ் தான் சேவ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அண்ட் ஏன் டேட்டா, ஓகேங்களா? டெய்லி வரக்கூடிய டேட்டா வேணுமா, வீக்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்தளவுக்கு நமக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? டெய்லி எப்படி நடக்கிறோம், எவ்வளோ ஹையஸ்ட் போயிடுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனர்ஜி எவ்வளோ கட்டணும், எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணாமல் இருக்கும் எனர்ஜி, ஓகேங்களா? இந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம், டெய்லி உள்ள வந்து கலெக்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த எனர்ஜி இங்கே க்ரீனில் ஷோ ஆகும். அப்படியே நீங்கள் டெய்லி வாக் பண்ணுறோம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூவாக தான் இருக்கும், அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை அப்பப்போ நீங்கள் வந்து க்ளைம் பண்ணினே இருக்கணும், டெய்லி க்ளைம் பண்ணணும், ஓகேங்களா? அதை மறக்கக்கூடாது, க்ளைம் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனில் வரும். அப்போ தான் நம்ம அந்த எனர்ஜியை வந்து நம்ம டோக்கனாக மாற்ற முடியும், மேக்ஸ் டோக்கனாக, ஓகேங்களா? ஸோ அதனால தான், ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ அந்த விட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு எயிட் ஹவர்ஸ் எனக்கு ஷோ ஆகுது, ஓகேங்களா? ஸோ 8 ஹவர்ஸ்க்கு வச்சு இப்போ ஜென்ரேட் ஆகும், திரும்பி எனக்கு வந்துடும், ஓகேங்களா? 8 ஹவர்ஸ் வரைக்கும் போட்டுட்ருக்கும். சரி, வாங்க இப்போ விட்ரால் பண்ணி பார்க்கலாம். இந்த வேலெட் இருக்கு பாருங்கள், இந்த வேலெட்டில் போட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வேலெட் இருக்கும், கிளிக் பண்ணால் வந்துடும். 120 மேக்ஸ் காயின் இப்போ கிட்ட இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 மேக்ஸ் கொடுத்து 16 எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மேக்ஸ் போயிட்டு ட்ரேட் பண்ணணுமானு கேட்டால் தேவையில்லை. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை கொடுத்து நம்ம வந்து இதை பை பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? சாரி, மேக்ஸ் விட்ரால் பண்ணுறது இது, ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து 100 இருந்தால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ லைவாக விட்ரால் பண்ணுறேன். ஸோ 10 டேஸ் ஆக நம்ம ரிசீவ் ஆகிறதுக்கு போட்டோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எனர்ஜி நம்ம வாக் பண்ணுறது மூலமாக கிடையாது இல்லையா, இந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்து பார்த்தா 968 இந்த எனர்ஜி இருக்குது எங்கிட்ட, ஓகேங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 மேக்ஸ் அதாவது 16 எனர்ஜிக்கு வந்து 1 மேக்ஸ் டோக்கன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இங்கே டைப் பண்ணோம், 968, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 60 மேக்ஸ் டோக்கன் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துட்டு ட்ரேட் அவங்க கொடுக்குறேன். சரி, நாங்கள் பாருங்கள், 968 60 போடுறாங்க, ஓகே, கன்ஃபார்ம் பண்ணுறேன், க்ளோஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே எனக்கு செல் ஆகிடுச்சு, ட்ரேட் ஆகிட்டு இப்போ நமக்கு இங்கே வந்து அடைச்சு போகிறோம், 120 இப்போ 180 மாறிச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த 180 நம்ம வந்து இப்போ விட்ரால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ விட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிடச்சிருக்கு, இன்வைட் மூலமாக கிடைக்கும். ஸோ என்னென்ன இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்துருக்கும் டோட்டலாக. நம்ம எப்படி ஏதாவது அந்த வாக் பண்ணி ஏன் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ், ஓகே, இன்வைட் பண்ண கூட அவசியமே கிடையாது. நீங்கள் டெய்லி சும்மா ஆக்சுவலி நீங்கள் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கலாம், கையில் சும்மா வச்சு ஷேக் பண்ணாலே போகிறோம், ஓகேங்களா? சும்மா பாக்கெட்டில் வச்சு நடந்தாலே அது ஆட்டோமேட்டிக் க்ளைம் ஆகிட்டே இருக்கும், வாக் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருக்கலாம்.
ஓகே இப்போ விட்ரால் அந்த கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த அட்ரஸ் கொண்டு வந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? லிஸ்ட் பண்ணுறாங்க, இன்னும் வந்து ஃபுல் லிஸ்ட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனையும் பெஸ்ட் டோக்கனுங்கிறதுனால, ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட் வாட்டை எடுத்தோம் அப்படி சொன்னால் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ விட்ரால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து INR மொத்தத்தோ எதுவும் பண்ணுறதோ பண்ண முடியாது, நம்ம வந்து இப்போதைக்கு விட்ரால் பண்ணி வச்சுக்கோம். ஸோ மேற்கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஃபியூச்சரில் வந்து பெருசாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அது இந்த டோட்டல் சப்ளை சொல்கிறோம் இல்லையா, அந்த டோட்டல் சப்ளை வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது அதில். ஸோ அதாவது 1 பில்லியன் டோக்கன் தான் இருக்குது, சரிங்களா? 1 பில்லியனுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு $1 கூட ரீச் ஆகுது, 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வந்து விட்ரால் பண்ணி சும்மா காயினை நம்ம சும்மா வாக் பண்ணி ஏன் பண்ணி அதை விட்ரால் பண்ணி வச்சுப்போம், வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணோம், இப்போ இந்த எத்தீரியம் பேஸ்டு டோக்கன் இந்த கான்ட்ராக்டை விட்டு நம்ம வந்து டோக்கன் க்ரியேட் பண்ணணும். இதில் போய்ட்டு நம்ம டெஸ்ட் வேலட்டை க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் வேலட்டுக்கு போய்ட்டு நம்ம இந்த ஏரோ மார்க் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எத்திரம் இருக்கும் அதை அப்படியே வச்சுங்க, பேஸ்ட்டுங்கிறத கொடுங்க. அதுதான் ஓகே, மேக்ஸ் சிட்டிலாம் வந்துச்சு, சேவ் கொடுங்க. ஓகேவா, சேவ் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து ரிசீவ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் இருப்பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டோக்கன் வந்து நம்ம இங்கே வந்து மேக் பண்ணாமல் கூட நம்ம அந்த எத்திரியம் அட்ரஸை கொண்டு போய் போடலாம். எத்திரியம் போடலாம், பிஎஸ்டி அட்ரஸ் போடலாம், பாலிகன் போடலாம், எது போட்டாலுமே நமக்கு அந்த அட்ரஸ் தான் கிடைக்கும். ஆனாலும் நமக்கு ரிசீவ் ஆகும்போது அந்த அட்ரஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்த மேக்ஸ் சிட்டிங்கிற இது வேணும் நமக்கு. ஸோ அதனால் உடனே க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசீவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க பார்த்துக்கலாம் நம்ம. சரி ஓகே, இப்போ இந்த அட்ரஸை கொண்டு போய்ட்டு நம்ம இந்த வேலெட்டை நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, இப்போ நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபருங்கிற இடத்துல வந்து என்னோடய அட்ரஸை சேவ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆளுங்கிறத கொடுக்குறேன், 180 காயின் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? 10 டேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் வந்து விட்ரால் பண்ணி நம்ம ரிசீவ் ஆகும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட்டு போடுவேன், அங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதை, ஓகேங்களா? சரி ஓகே, கொடுக்குறேன் பாருங்கள், கோ டு வேலெட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வெற்றிகரமாக கொடுத்தாச்சு. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற காயினை வந்து அழகாக நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எப்போ எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் பண்ணுறாங்களோ, ஸோ நம்ம அப்போ வந்து நம்ம INR மாற்றி ஈஸியாக எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா $1 கூட அட்லீஸ்ட் ஒரு $0.5 ஈஸியாக மூவாகும், கண்டிப்பாக மூவ் ஆகிடும். ஸோ 180 நமக்கு $90 கிடச்சிது, ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தானே, ஒன்றுமே ஒர்க் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அதை ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால் ஏர்ன் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம மைனிங்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கோம், உடனே பண்ண முடியாது, நம்ம வந்து ஃபியூச்சரில் தான் நம்ம செல் பண்ண போகிறோம் இல்லையா? ஒரு 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்லாம் வந்து மைன் பண்ணதுக்கப்புறமா தான் அது வந்து நம்ம அந்த காயினை கொடுக்குறாங்க, அப்போ INR மாற்ற முடியும், சில விஷயம்லாம் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்தனால ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து மாற்றிக்கலாம், ட்ரேட் பண்ணி வெளியெடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் நம்ம டைம்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதை பற்றின அப்டேட்லாம் வந்து நம்ம போடுவோம் அதை. ஸோ அப்போ உடனுக்குள்ளே தெரிய வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம டைம்ஸில் ஜாயின் பண்ணிங்க, அப்போ தான் இதை பற்றின அப்டேட்லாம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய மைனிங் ஆப்ஸ் தான் நிறைய இருக்கும். ஆல்ரெடி இந்த ரெமிட்டானோ அந்த கோர் மைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பட் அதாவது எதிர்பார்த்த ரேட்டு வராட்டி கூட ஆனால் பக்காவை கொடுத்துட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி மைனிங் சொல்கிறத வந்து ரியலாக வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்த பை காயின் கூட இன்னுமே வந்து லிஸ்ட்டு பண்ணல, ஓகே? அதுக்கப்புறம் அந்த காயின் எல்லாமே நமக்கு ஒன்றா வந்துகிட்டே இருக்குது, 1 பை 1. ஸோ அதனால் இந்த எந்த ஒரு மைனிங்கும் மிஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஃபில்லி வெரிஃபைட் மைனிங் சொல்லிட்டு ஒரு 10 ஆப் போட்டிருப்பேன். இந்த ஆப்பை வந்து நீங்கள் கண்மூடி தலைமை நீங்கள் நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? அவ்வளோவும் உங்களுக்கு ட்ரஸ்டடு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த ஆப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஸோ ட்ராவல்ஸில் கூட்டிகிட்டு போகும், அங்கே போய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண வீடியோ மட்டும் நல்ல சேர்ந்துக்கலாம், வீடியோ நிறைய பேர் சேர்ந்து பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.